சன் பிக்சர்ஸ் மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும் மேக்ஸ் புக் ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மனு நீதியை பொறுத்தவரை ஒரு கொலையை செய்தது ஒரு பார்ப்பனராக இருந்தா அவர் குடிமையை மட்டும் சரிச்சா போதும் கொலை செய்தது சத்திரியனாக இருந்தா அவனுக்கு தண்டனையே கிடையாது ஏன்னா சண்டை தான் அவனோட தொழிலே ஒரு வைசியனாக இருந்தா அவன் தொழிலில் அவன்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பறிமுதல் பண்ணா போதும் சூத்திரனாக இருந்தா அவனை பதில் கொள்ளுடு இப்படி ஒரு மனு நீதினு வெட்டிட்டு இதுதான் சட்டங்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் வந்து பீனல் கோட்னா இது குற்றம் செஞ்சா யார் செஞ்சால் என்ன குற்றம் குற்றம் தான் அது எல்லாருக்கும் ஒரே தண்டனையாக தான் இருக்கணும்னு சொல்லிதான் இந்தியன் பீனல் கோட்னு ஒன்று கூடாது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எப்பவுமே இந்த இந்தியா அப்படின்ற பேரே பிடிக்காது அப்படின்னு மாத்தி இந்தியன் பீனல் கூட என்ன பண்றாங்க பாரதிய நியாய சம்சிதா அப்படின்னு மாதிரி நியாய சம்சிதா அப்படின்னா என்னன்னா அங்க இந்தியன் பீனல் கோர்ட் என்ன குற்றவியல் சட்டம்னு பேரு இங்க வந்து நியாயப்படுத்துறாங்களா நியாயம் கொடுப்பாங்களா குற்றத்துல எப்படியா நியாயம் கொடுப்ப பேர்லயே கான்ட்ரடிக்ஷன்

அவங்ககிட்ட எல்லாம் கேக்கல சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கல பார் அசோசியேஷன் இருக்குது இந்தியா பூரா பார் எந்த லாயரும் அதில் போய் கலந்துக்கல இவங்களா முடிவு பண்ணி உள்துறை அமைச்சகத்திலேருந்து சட்டம் போட்டாங்க இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஏரியால ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நானே இந்த ஏரியாவுக்கு இதுதான் சட்டம்னு போட்டேன் எப்படி இருக்கும் முன்னாடி ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பதினான்கு ஆண்டுகள் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க அதன் பிறகு அவரது நன்னடத்தை இதெல்லாம் பார்த்து ஒரு பத்து வருஷமோ இல்ல குறைஞ்சது பதினாலு வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட விட்டலாம் அப்படிம்பாங்க இப்ப எப்படி மாத்திருக்காங்க புது சட்டம்னா ஆயுள் தண்டனை ஆயுசுக்கும் தண்டனை அப்படின்னு போய் நீங்கள் எதுவும் சாப்பிடாம இருந்தது நீங்கள் செத்து போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சோத்துக்கே வழி இல்லாமல் நீங்கள் செத்து போனாலும் அரசாங்கம் கண்டு கண்டுக்காது ஆனால் ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய வேலையை தடுத்து அவரை வேறொரு வேலையை செய்ய வைக்க சொல்லி நிர்பந்திக்கும் விதமாக நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அரசாங்கத்தால் உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதம் இருந்தே கடைசியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி பிறந்த இந்த நாட்டில் உண்ணாவிரதத்தின் மூலமாக நீங்கள் போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டுருக்காங்க ஏன்பா இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் போராட்டம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் ஏ பூரா எல்லாரும் ஜிஎஸ்டி கட்ட ரெடியாக இருக்காங்க நீ மட்டும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க இப்போ ஏற்கனவே நம்ம எதாவது பேசணும்னா ஒன்னே ஆன்டி இண்டியன்னு சொல்லிடுறேன் இந்த ஆன்டி இண்டியன்ற வார்த்தையை இந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க புதிய குற்றவியல் சட்டங்கள் அது குறித்த உங்களுடைய பார்வை எப்படி அது அந்த குற்றவியல் சட்டங்களில் வந்து மூணு சொல்லுவாங்க ஒன்று வந்து இந்தியன் பீனல் கோட் இன்னொன்று வந்து இந்தியன் சிஆர்பிசி சிஆர்பிசின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் மூணாவது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதாவது இது எப்படின்னா ஐபிசி அப்படின்னு சொன்னால் இந்த இந்த குற்றங்களுக்கு இந்த இந்த தண்டனைகள் திருடுனானா இந்த தண்டனை வெட்டப்போனா அப்படின்னா அதுக்கு ஒரு தண்டனை வெட்டிட்டான்னா அதுக்கு ஒரு தண்டனை வெட்டினதில் செத்துட்டானா அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு ஒவ்வொரு குற்றங்களுக்கும் என்னென்ன தண்டனை இதை வந்து உருவாக்குனவர் ஒரு நம்ம கல்விக் கொள்கையை உருவாக்கி கொடுத்த மெக்காலய காலத்தில் தான் இந்த சட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டது அப்போ இந்தியன் பீனல் கோடு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே என்ன வச்சுருந்தாங்கன்னா மனு நீதினு ஒன்று வச்சுருந்தாங்க நீ எந்த வர்ணத்தை சார்ந்தவன்னு சொல்லி அதுக்கப்புறம் தண்டனையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மனு நீதின்றது மனு பொறுத்தவரை ஒரு கொலையை செய்தது ஒரு பார்ப்பனராக இருந்தால் அவர் குடுமையை மட்டும் வேறு சரிச்சா போதும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கு கொலை செய்தது சத்திரியனாக இருந்தால் அவனுக்கு தண்டனையே கிடையாது ஏன்னா சண்டை போடுறது தான் அவனோட தொழிலு ஒரு வைசியனாக இருந்தால் அவன் தொழிலில் அவன்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் பறிமுதல் பண்ணால் போதும் சூத்திரனாக இருந்தால் அவனை பதிலுக்கு கொண்டுடு இப்படி ஒரு மனு நீதினு வச்சுக்கிட்டு இதுதான் சட்டங்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் வந்து மெக்காதலை காலத்தில் தான் அப்படிலாம் சும்மா இந்த போங்காட்டம்லாம் ஆடாதீங்கடா பீனல் இது குற்றம் செஞ்சால் யார் செஞ்சால் என்ன குற்றம் குற்றம் தான் அது எல்லாருக்கும் ஒரே தண்டனையாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் இந்தியன் பீனல் கோட்னு ஒன்று கூடாதான் அப்புறம் இந்த சிஆர்பிசின்னு சொல்கிறோமே இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்த வழக்கை எப்படி நடத்தணும் எப்படி கொண்டு போகணும் எந்த மாதிரி ப்ரொசீஜரில் அவர் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் மூணாவது எவிடன்ஸ் ஆக்ட் இந்த விசாரணையில் எந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எவிடன்ஸு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத எவிடன்ஸு அப்படின்றத விளக்கக்கூடியது தான் இந்த எவிடன்ஸ் ஆக்ட் சரிங்களா அப்போ இந்த மூன்று வகையான விஷயத்தை வச்சு தான் ஒருத்தர் குற்றம் செஞ்சிருக்கிறாருந்தப்போ அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் படி விசாரிக்கப்பட்டு திரட்டப்பட்ட சாட்சியங்களான பிற இந்த எவிடன்ஸ் ஆக்ட் படி சரி பார்த்து இந்த எவிடன்ஸ்லாம் செல்லுமா செல்லாதான்றதை பார்த்து அதன் மூலமாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐபிசியில் என்ன தண்டனை கொடுத்துருக்காங்களோ அந்த தண்டனைகளை நிறைவேற்றுறதுன்றது நம்ம இவ்வளோ நாள் வச்சுருந்தது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எப்பவுமே இந்தியா அப்படின்ற பேரே பிடிக்காது அது இப்போ இந்த இந்தியாவில் கூட்டணி வந்ததுனால இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு பிடிக்காது தான் நம்ம ஊரில் மற்ற கட்சியெலாம் பாருங்களேன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு எல்லாருமே இந்தியா இந்தியான்னு தான் வச்சுருப்பாங்க இவங்க மட்டும் தான் பாரதிய ஏன்னா பாரதியன்னு சொல்லும்போதே அங்கே என்ன வருதுன்னா இந்தியாவில் வரல பரதன்னு ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா ஆட்சி செஞ்சதுனால இந்த இடத்துக்கு போகிறான் பரத வருஷம்னு பேர் அப்படி இப்படின்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு அந்த பேரை தான் கூடாந்து ப பாரதிய அப்படின்னு சொல்லி இவங்க வைக்கிறது ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த மூணு சட்டத்தையும் பேரை வந்து முதல்ல வேலையாக அந்த இந்தியா அப்படி இந்தியன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு பாரதியன்னு முதல்ல மாத் மாற்றிட்டாங்க அப்புறம் இங்கிலீஷில் இருக்க பேரை நாங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தில் மாற்றுறோம் ஐ மீன் ஹிந்தியில் அப்படின்னு மாற்றி தான் இந்தியன் பீனல் கூட என்ன பண்ணுறாங்க பாரதிய நியாய சம்சிதா அப்படின்னு மாற்றிட்டாங்க நியாய சம்சிதா அப்படின்னா என்னென்னா அங்கே இந்தியன் பீனல் கோட்னால் என்ன குற்றவியல் த சட்டம்னு பேர் இங்கே வந்து நியாயப்படுத்துகிறாங்களா நியாயம் கொடுப்பாங்களாம் குற்றத்தில் எப்படியா நியாயம் கொடுப்ப பேர்லேயே கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அங்கே பீனல் கோடுன்னு சொல்கிறோம் இங்கே வந்து நியாய சம்ஹிதாவா நியாயம் கொடுப்பாங்களாம் சரியா ரெண்டாவது பேர்த்துக்குங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா அபியான் அப்படின்னு போட்டிருக்காங்க நாகரிக் அப்படின்னு சொன்னால் சிட்டிசன் அர்த்தம் சுரக்ஷானால் பாதுகாப்பு அப்போ பாரத குடிமக்களுக்கான பாதுகாப்பாக பாதுகாப்பு இங்கெங்கே வந்துச்சு நம்ம கேட்குறதுக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் எப்படி செய்ய போகிற அந்த நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே வந்து பேரையை மாற்றி மக்களின் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா அதுக்கு பேரை மாற்றிருக்கிறாங்க அப்புறம் இந்திய சாட்சியா சாக்ஷின்னாலே உங்களுக்கு தெரியும் எவிடன்ஸ் சாட்சின்னு சொல்கிறது தான் சாட்சியான்னு வச்சுருக்கிறாங்க சரி இதெல்லாம் மாற்றியிருக்காங்களே இப்போ இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று இந்த பேர் வந்து ச ஹிந்தியில் இருக்கு அது தப்பு அப்படின்றாங்க சில பேர் வந்து எயிட்டி பர்சன்ட் அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே தவறான புரிதல் எயிட்டி பர்சன்ட் அப்படியே தான் இருக்குன்னா ஓகே மாற்றிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வருது இல்லை அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் மாற்றிருக்காங்கன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் எதை மாற்றுறாங்க என்ன மாற்றுறாங்க அதை எப்படி மாற்றுனாங்க இப்போ என்ன பண்ணி ரொம்ப நான் இப்போ இருந்தது இருக்குது அதுதான் கேள்வி என்னவாக இருந்ததை எதா மாத்தி வச்சிருக்கீங்க நல்லதா மாத்திருக்கீங்களா இன்னும் அதை விட கர்ண கொடூரமா மாத்தி வச்சிருக்கீ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை நம்ம எயிட்டி பெர்செண்ட் அப்படியே தாங்க இருக்கு இருக்கணுங்க மிச்சம் எதாவது எதை கை வச்சுங்க அதுதான் இப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் எல்லாத்தையும் எயிட்டி பெர்சென்ட் விட்டாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் நான் திருடி போயிட்டேன் அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் என்னென்னா பீரோலர் இருந்த நகை மட்டும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கரெக்ட்ங்களா பீரோல இருக்க நகை மட்டும் தாங்க தெரியும் டுவெண்ட்டி பர்சென்ட் தானேங்க காணாமல் போயிருக்கு எயிட்டி பர்சன்ட் அப்படியே தானே இருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்குது இந்த டுவெண்ட்டி பர்சென்ட்டில் மொதல் பிரச்சனை என்னென்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்து இந்தியன் செடிஷன் ஆக்ட் வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே இருக்குது இந்தியன் செடிஷன் ஆக்ட்னால் தேச விரோதம் தேச துரோகம் தேச விரோதம் இல்லை தேச துரோக குற்றம் அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ராணிக்கு எதிராக சதி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த சட்டத்தை பயன்படுத்தி நம்ம இவர் வஉசி முதற்கொண்டு பல பேர் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க இன்னும் தீவாந்திர தண்டனை காலாப்பாணி அந்தமான் சிறை வர பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் இந்தியர்கள் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இந்தியர்களே இந்தியாவுக்கு எதிராக எப்படி தேச துரோகம் பண்ண முடியும் போய் நான் பாகிஸ்தானில் காட்டியாக கொடுக்க முடியும் அப்படி நடந்தால் தான் அது தேச துரோகம்னு சொல்ல முடியும் இங்கே உள்ள இருந்துக்கிட்டே நம்ம என்ன துரோகம் பண்ண போகிறோம் அப்போ இங்கே நம்ம போராட்டங்கள்லாம் பண்ணணும்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய உரிமைகளை கேட்டு தான் போராட போகிறோம்னு தான் அர்த்தம் அப்போ அந்த செடிஷன் ஆக்ட் அப்படின்றதே இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அதுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு குரல் வந்து அன்னையிலேருந்து ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ ரீசண்டாக கூட ராகுல் காந்தி அதை தான் இருந்தார் இப்போ அவங்க நாங்கள் மாற்றிட்டோம் நாங்கள் இப்போ இந்த மாற்றுனதுலேயே என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை மாற்றும்போது யார் மாற்றணும் இதை மாற்றுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துலேருந்து நிறைவேற்றியிருக்காங்க லா கவுன்சில் இருக்கு அவங்கள்டெல்லாம் கேட்கலை சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கலை லாயர் பார் அசோசியேஷன் இருக்குது இந்தியா பூரா பார் எந்த லாயரும் அதில் போய் கலந்துக்கலை இவங்களா முடிவு பண்ணி உள்துறை அமைச்சகத்துலேருந்து சட்டம் போட்டாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த இன்ஸ்பெக்டர் நானே இந்த ஏரியாவுக்கு இதுதான் சட்டம்னு போட்டேன் எப்படி இருக்கும் இப்போ இதில் வந்து யாருடைய ஆலோசனையுமே இல்லாமல் தான் இது செஞ்சுருக்காங்க அது நம்ம பார்த்தமே நூற்றி எண்பத்தஞ்சு எம்பிக்களை வெளியேற்றினாங்கன்னு அப்படி வெளியேற்றிட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க அப்படிதான் நிறைவேற்றியிருக்காங்க இது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தடவை கொண்டு வந்தாங்க அப்போ வந்து அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது அப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த வாட்டி அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது உள்ளே இருந்தால் தானே எடுத்து வாக்களிக்கிறாங்கன்னு நூற்றி ஐம்பது எண்பத்தஞ்சு பேரை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு நம்ம நூற்றி எண்பத்தஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த கேப்பில் நைஸாக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க கேப்பில் கடா வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க முன்னாடி ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா பதினான்கு ஆண்டுகள் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க அதன் பிறகு அவரது நன்னடத்தை இதெல்லாம் பார்த்து ஒரு பத்து வருஷமோ இல்லை குறைஞ்சது பதினாலு வருஷம் ஆகிடுச்சின்னா கூட விட்டடலாம் அப்படிம்பாங்க இப்போ எப்படி மாற்றிருக்காங்க புது சட்டம்னா ஆயுள் தண்டனை ஆயுசுக்கும் தண்டனை அப்படின்றாங்க பதினாலு வருஷத்தில் வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நன்னடத்தை விதிகள்லாம் இல்லை அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க ஆயுள் தண்டனைன்னு சாவி வேறு அது தான் இருக்கணும் அந்த ஜெயில் தண்டனை அப்படிங்கிறத வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிறைச்சாலைன்னு சொல்ல மாட்டாங்க கரெக்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க நம்ம தான் இங்கே ஜெயிலுன்னு சொல்கிறோம் அங்கே சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்ஷன் சென்டர் அப்படிம்பாங்க கரெக்ஷன் சென்டர்னால் ஒருத்தன் தப்பு செஞ்சான் அவனால் இந்த சமுதாயத்தில் அமைதியாக வாழ முடியல அவனோட மனநிலை ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குது ஒருத்தனை பார்த்தா வெட்டி கொண்டுட்டான் இவனை எப்படி சமுதாயத்துக்குள்ளே வாழ விட முடியும் அப்படின்னு சொல்லி அவனை தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவனை கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்போ அவனை தொடர்ந்து கவனிக்கிறாங்க அந்த சிறை அதிகாரிகளேருந்து எல்லோரும் கவனிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு ஓகே இவனை வந்து வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பரவல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வெளியே தான் இருப்பார் அந்த பரவல் ஆஃபீஸர்கிட்ட இந்த ரிலீஸ் ஆன கைதி வந்து ஆல்மோஸ்ட் ஆன டெய்லி பேஸிஸ் ரிப்போர்ட் பண்ணணும் இவரோட நடவடிக்கையெல்லாம் பார்த்து ஆமாம் இவர் சரியாக தான் இருக்காருன்னு ஒரு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷம் பார்த்துட்டு சரி இனிமேல் இவரை பர்மனண்ட்டாக வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கரெக்ஷன் சென்டர் அப்போ ஒருத்தரை சிறையில் அடைப்பதன் காரணமே என்ன அவரை சரி செய்து வெளியே அனுப்புறது தான் அதோட நோக்கம் ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க ஆயுள் தண்டனைனா ஆயிலுக்கும் உள்ளே போட்டுரு அதாவது ஆங்கிலேயர்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஆயுள் தண்டனைனா கொடுக்கல அப்போ வந்து ஆயுள் தண்டனைன்னா இருபது வருஷம் அப்படிம்பாங்க ரெட்டை ஆயுள் அப்படின்னு சொன்னால் நாற்பது வருஷம் பாங்க நம்ம இவர் வாவு சிதம்பரம்னா இருக்குது ரெட்டை ஆயுள் தான் கொடுத்தாங்க அதுக்குள்ளே இங்கே இருந்த வக்கீல்கள்லாம் பேசி வீசி ஒரு ஆறு வருஷத்தில் அவரை வெளியே கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த ஆறு வருஷத்துலேயே அவர் நாற்பது வருஷத்துக்கு பட வேண்டிய எல்லா அவசியம் பட்டு முடித்து தான் வெளியே வந்தார்னு வைங்களேன் அது ஒரு புறம் ஒரு ஆங்கிலேயன் தன் அந்த நாட்டு மக்களை அடிமையாக வச்சு நடத்தின அரசாங்கத்தில் கூட இப்படி ஒரு கொடுமையான சட்டத்தை வைக்கல அதுக்கடுத்தால் இன்னொரு முக்கியமான சட்டம் என்ன மாற்றி வச்சுருக்காங்கன்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் போராட்டங்கள் நடத்துகிறோம் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக உண்ணாவிரதம்லாம் நடத்துகிறோம் இந்த உண்ணாவிரத சட்டத்தை மாற்றிருக்காங்க எப்படின்னா உங்களுக்கு கொழுப்பெடுத்து போய் நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருந்தது நீங்கள் செத்து போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சோத்துக்கே வழி இல்லாமல் நீங்கள் செத்து போனாலும் அரசாங்கம் கண்டு கண்டுக்காது ஆனால் ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய வேலையை தடுத்து அவரை வேறொரு வேலையை செய்ய வைக்க சொல்லி நிர்பந்திக்கும் விதமாக நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அரசாங்கத்தால் உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க முடியும் அதாவது என்ன அர்த்தம் உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதம் இருந்தே கடைசியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி பிறந்த இந்த நாட்டில் உண்ணாவிரதத்தின் மூலமாக நீங்கள் போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க இப்போ தாசில்தார் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்குரு சரிங்களா நான் அப்போ தாசில்தார் ஆஃபீஸ் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு நான் உட்காடுறேன்னா அப்போது நீ என்ன பண்ணுற தாசில்தார் செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடுத்து அவரை வேறு ஒரு வேலை செய்ய சொல்லி நிர்பந்திக்க நிர்பந்தம் பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி உள்ள வைக்கலாம் சரியா இப்போ இன்னொரு விஷயம் நம்ம செடிஷன் ஆக்டுக்கு வருவோம் செடிஷன் ஆக்ட்டுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செடிஷன் ஆக்டை மாற்றியிருக்காங்க அதை தூக்கலை தூக்காமல் வேறு மாதிரி மாற்றியிருக்காங்க எப்படி மாற்றியிருக்காங்கன்னா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக முன்னாடி இருந்தது எப்படி இருந்ததுன்னா இந்தியன் கவர்னன்ஸுக்கு கவர்னன்ஸ் இறையாண்மைக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட்டார் அப்படின்னு சொன்னா தான் செடிஷன் ஆக்ட் இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக அப்படின்னு சொன்னா நான் எங்க மாநிலத்தை பிரித்து கொடு நான் தனியாக போகிறேன் அந்த மாதிரி ஏதோ கேட்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது செடிஷன் ஆக்ட்ன்னு சொல்லலாம் இப்போ ஒருமைப்பாட்டுக்கு எதிராக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன்பா இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்க அப்படின்னு நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் இந்தியாவை பூரா எல்லாரும் ஜிஎஸ்டி கட்ட ரெடியாக இருக்காங்க நீ மட்டும் கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்திய உரிமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுறியா இப்போ ஏற்கனவே நம்ம எதாவது பேசணும்னா உடனே ஆன்டி இண்டியன்னு சொல்லிடுறாங்க இந்த ஆன்டி இண்டியன்ற வார்த்தையை இந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறோம் பண்ணிங்களா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நீ போராட்டம் பண்ணுற மாநில சுய சுயாட்சி கொடுப்பா அப்படின்னு கேட்குறோம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுக்கணும் ஏன் மாநில பட்டியலுக்கு கொடுக்கணும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறியா நீ அப்படின்னு தூக்கி வைக்கலாம் சரியா முன்னாடி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கைது செஞ்சாங்கன்னா பதினஞ்சு நாள் தான் மேக்ஸிமம் ரிமாண்டு அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்கணும் ஜட்ஜு கொடுக்க மாட்டாங்க அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளேயே நீங்கள் போய் பெயில் அப்ளை அப்ளை பண்ணால் கூட செய்யலாம் மூணு நாள் நாலு நாளில் கூட சில சில நாள் வந்து பெயில் கொடுத்துருவாங்க இப்போ அந்த சட்டத்தை எப்படி மாற்றிட்டாங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு நாளாக தொண்ணூறு நாள் வரை ரிமாண்ட் பண்ணலாம் அப்போ ஒருத்தரை கைது பண்ணால் சிஆர்பிசியில் முன்னாடி எப்படி இருக்குன்னா தொண்ணூறு நாட்கள் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி விசாரிக்கலாம் தொ அந்த கைது பண்ணப்பட்ட நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள கோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இது குற்றப்பத்திரிகைன்னு இவர் மேலே இதுதான் குற்றாங்க இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரை இந்த உள்ள வச்சிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் சார்ஜ் ஷீட் அதாவது அதான் அந்த சார்ஜ் ஷீட் தொண்ணூறு நாள் உள்ள ஃபைல் பண்ணணும் அதாவது ஆனால் பெரும்பாலும் காவல்துறை என்ன பண்ணணும் தொண்ணூறாவது நாள் தான் போய் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க ஈவன் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய தொண்ணூறு நாள் இருக்கலாம் அந்த தொண்ணூறு நாள் வரையும் பிட்டு பிட்டாக ரிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்டு அப்புறம் அவர் வெளியே போயிட்டார் மறுபடி போய் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ஒப்படைச்ச கோர்ட்டில் ஒப்படைச்சு இன்னொரு பதினஞ்சு நாள் கொடுங்க இதுவும் அந்த தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் வரையும் அந்த ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்போ என்ன ஆகுது அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நான் வந்து சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமை இந்த நாட்டு குடிமகனாக எனக்கு இருக்குது அந்த அந்த உரிமையை எப்போது என்னிடமிருந்து நீங்கள் பறிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் நீங்கள் பறிக்கலாம் என்னை கன்விக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த உரிமையை இருந்து பறித்து இவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை ஒரு வருஷம் சிறை தண்டனைன்னு விசாரணையில் இருக்கும்போது அவர் விசாரணை கைதி தானே தவிர குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்டு தான் அப்போ அக்யூஸ்டாக இருக்கும்போது அவரோட ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டை நீங்கள் தடை செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆனால் இப்போ இந்த புது சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்க தொண்ணூறு நாள் வேறு பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஹாபிச்சுவல் அஃபண்டர்னு ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அதை வந்து எங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் உள்ளே சேர்த்துறாங்க சே சேர்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு சமூக அமைப்பு வச்சுருக்கேன் நான் ஒரு போராட்டம் பண்ணுறேன் அந்த போராட்டத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அவர் போராட்டம் பண்ணுறாருங்க அதை பார்த்தா எனக்கு வந்து இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்படலான்னு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் பேச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா தூக்கி இந்திய ஒருமைப்பாட்டு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்போ எந்த சமூக அமைப்புகளையும் எந்த போராட்டமும் பண்ணாலும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக போராடுறது இவருக்குள்ளே வச்சிடலாமா இது எல்லாம் தாண்டி கடைசியாக இன்னொரு இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இதை பற்றி வ வக்கீல் வக்கீல்களோ பொலிட்டீஷியன்ஸோ யாருமே பேசப்பட்றாங்க ஒன்று ரெண்டு பெரிய சமூக செயல்பாட்டர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் இருக்கிறார் மருதை என்ன அவர் ஒருத்தர் தான் இதை பேசிகிட்டு இருக்கிறார் வேறு யாருமே பேசப்பட்றாங்க இப்போ இவ்வளோ இருபது சதவீதம் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குங்க ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி அதில் இல்லைங்க நான் ஒரு வக்கீல் கிடையாது நான் வக்கீலாக இருந்தால் எனக்கு ஃபுல்லாக படிச்சிட முடியும் இல்லை ஃபுல்லாக படிக்கிற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை நான் படித்த வரையும் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் கேட்ட வரையும் அதுவே இவ்வளோ இருக்குது அதுலேயே இவ்வளோ இருக்குன்னா நான் இன்னும் ஃபுல்லாக படிச்சுட்டேன்னா தெரியும்ல அது இன்னும் அதில் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கடைசியாக இப்போ இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்த பிறகு குற்றம் சாட்டப்பட்ட நபர் சிறையில் இருக்கும்போது அவரை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து தான் வாக்குமூலம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே விசாரிக்கலாம் ஜட்ஜு அப்படின்றாங்க இது பார்க்க பாசிட்டிவாக தான் பார்க்க பாசிட்டிவாக தெரியும் நான் சொல்றேன் இப்போ நீங்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவர் உங்களை உட்கார வச்சாச்சு கேமரா வச்சாச்சு இந்த கேமராவுக்கு பின்னாடி உங்கள் ஒய்ஃபையும் பையனி பாட்டி வச்சிருக்கேன் இப்போ நான் தான் போலீஸ் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஜட்ஜிக்கிட்ட சொல்லி சொல்லலைனா உன் பொன்னாட்டியும் பிள்ளையும் தூக்கி நான் இந்த அப்படியே தூக்கி இந்த பக்கம் உள்ள வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க நிர்பந்திக்கப்படும் இன்னொன்று என்னன்னா பழைய சட்டப்படி செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒருவர் தன்னை தானே குற்றவாளின்னு சொல்லக்கூடாது சொன்னால் அது கோர்ட் ஏற்றுக்காது அது இப்போ நான் ஒரு கொலை நடந்துருச்சு இப்போ நீங்களே போய்ட்டு ஆமாங்க நான் அந்தங்க கொண்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட கோர்ட் ஏற்றுக்காது அது ஒப்புதல் வாக்குமூலம் தான் அவருக்கு உடனே ஹி அக்செப்டட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அது விசாரிக்கணும் சரிங்களா அதை விசாரணை பண்ணுறதுக்கு அந்த கே கேஸை நடத்துறது வச்சு நடத்துறதுக்கு உங்களுக்கு வக்கீல் வைக்க வழி இல்லைனா கூட கோர்ட் வந்து ஒரு வக்கீலை கொடுத்து அந்த விசாரணையை நடத்தி ஆகணும் அதுதான் வந்து சிஆர்பிசியில் இருக்குது அப்படி விசாரிக்காமலாம் அந்த விசாரித்து மறுபடியும் நீங்கள் ஒத்துக்கிட்டால் கூட அந்த கொலை நடந்தது உங்களால் தானே ப்ரூவ் ஆகணும் ப்ரூவ் ஆகாமல் செல்ஃப் இன்க்ரிமினேஷனை வச்சு ஒருத்தருக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது அந்த பிரிவை தூக்கிட்டாங்க இப்போ போய் ஒருத்தர் ஒத்துக்கிட்டா சரின் சரின்னு தண்டனை கொடுக்கலான்ற மாதிரி மாற்றிட்டாங்க அதாவது அந்த பிரிவை வந்து நீக்கிட்டாங்க அந்த பிரிவை நீக்கிட்டாங்கனாலே என்ன அர்த்தம் ஒருத்தரை செ செல்ஃப் இன்க்ரி இன்க்ரிமினேஷன் தன்னை தானே குற்றம் சாட்டி கொள்வதற்கு வழிவகை செய்கிறாங்க தன்னை ஒருத்தன் தானே ஏன் குற்றம் சாட்டிக்கணும் எவனாவது ஒருத்தன் செய்வானா குற்றம் செஞ்சவனே இல்லைன்னு தான் சொல்லுவானே தவிர சும்மா இருக்கிற ஒருத்தன் போய் ஆமாங்க நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவானா அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் வேறு விதமாக நிர்பந்திக்கப்படுகிறான்னு அர்த்தம் இப்படி இந்த சட்டங்களில் பூரா குளறுபடி குளறுபடி குளறுபடினா ஒரு அளவே இல்லாத அளவுக்கு குளறுபடி பண்ணி வச்சிட்டு இவர்களின் நோக்கம் என்னென்னா அவங்க அதுக்கு நினச்ச விஷயம் என்னென்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் நினைச்சது நம்ம வந்து இப்போது அதுக்கு முன்னாடி வந்த மாதிரியே பிஜேபியை தான் சொல்லும் முந்நூற்றி எட்டு சீட் வந்த மாதிரி முந்நூற்றி எட்டோ முந்நூற்றி நினைக்கிறேன் அதை போலவே முந்நூறுக்கு மேலே வருவோம் இந்த புதிய சட்டங்களை வச்சு இருக்கிற அரசியல் கட்சி அப்புறம் ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் தொடர்ந்து ஒரு குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உள்ளே வச்சிடலாம் ஒவ்வொரு கட்சியிலேயும் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஆயிரம் ஆயிரம் பேர் முன்னணி தலை ஆட்களை போராதத்தையும் இதுக்கு உள்ள வச்சிடலாம் சரிங்களா இது எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள் ஒரு ஏழை மக்களுக்கு இருக்கக்கூடிய முதல் நீதி அப்ரோச் எங்கே அப்ரோச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கொடுத்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க எஃப்ஐ போட்டோன்னே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணுவாங்கண்ணா அந்த போலீஸ் ஸ்டேஷனே போய் முதல்ல விசாரிப்பாங்களாம் விசாரித்து இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான க கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு பார்த்து அப்புறம் தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணுவாங்களாம் இப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு சின்னதாக வாங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் அந்த ஏரியாவில் ஒரு ரவுடி வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கான் நான் போய் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அவர் எஃப்ஐஆர் போட்டு கொடுப்பாரு நான் எஃப்ஐஆராக கொண்டு போய் கோர்ட்டில் கொடு கொடுத்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடக்கும் இதுதான விஷயம் இப்போ வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு தான் எஃப்ஐஆர் போடுவாங்கன்னா என்னோ போய் அந்த யாராவே கேட்பாங்க என்னப்பா விஷயம்னா ஐயா என்னாக்க ஒரு பத்தாயிரம் பிடிங்க போங்க இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் போட போகிறீங்க அப்படின்னு அவன் சொன்னால் வாங்கி போயிடுவாங்க அப்போ இன்னும் கரப்ஷன் அதிகமாகிறதுக்கு உண்டான வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்களே தவிர எஃப்ஐஆர்ன்னு அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு அதுக்கு பேரே அதுதான் அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டையே வந்து இவங்க விசாரிச்சுட்டு தான் போடுவாங்கன்னு சொன்னேன் அது எப்படி ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக இருக்கும் நான் போய் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அதை உடனே பதிவு பண்ணாதான் அது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் ஒரு இது இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் கொடுத்தா சரி வைங்க நான் போய் விசாரிச்சு வந்து அதுக்கப்புறமா ரிப்போர்ட் தரேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அந்த சட்டத்தையும் தூக்கிட்டாங்க அதையே மாற்றிட்டாங்க அப்போது பொதுமக்களுக்கு இருந்த அடிப்படையான பல்வேறு உரிமைகளின் மீது மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் இந்த அரசாங்கம் கை வச்சு மாற்றி இருக்கிறது தான் இந்த மூன்று சட்டங்களும் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா அப்புறம் பாரதிய சாக்ஷியா சாக்ஷியா அபிநாம் சம்திங் வரும் ஸோ இந்த மூணுமே குற்றவியல் தண்டனைகளுக்கும் ப்ரொசீஜர் ப்ரொசீஜருக்கும் உள்ள இருந்த விஷயங்களை பூரா எல்லாத்தையும் அவங்க அதாவது ஒன்றிய அரசாங்கம் நினச்சா என்ன வேணால் செய்யலான்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்கன்றதே இன்னும் நமது அரசியல் கட்சிகளும் பேசுகிற பேசாமல் இருக்கிறாங்க வக்கீலும் பேசாமல் இருக்கிறாங்க எல்லாரும் இது எப்படி இந்தியில் பேர் வச்சா அதை வச்சு இதை வச்சுன்னு இருக்காங்க சம்மந்தம் இல்லாமல் உள்ளே என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றதே இல்லை யாரும் பார்க்குறீங்க ஏன் இன்னும் ஆழமாக அதை பேசாமல் இருக்காங்க அதை பேசணும்னு சொல்கிறேன் பேச்சு நான் அந்த கான்வர்சேஷனே ஆரம்பிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அந்த கான்வர்சேஷனை டைவெர்ட் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு போகிறாங்க அப்படி நீங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் எயிட்டி பர்சன்ட் மாற்றவே இல்லைங்க அப்படின்னாங்க இவங்களும் பதிலுக்கு என்ன சொல்றாங்க ஆமா எயிட்டி பர்சன்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு எதுக்கு புதுசு அப்படின்றாங்க மாத்திர இருபது பர்சன்ட் என்னன்றதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் நாம இங்க வைக்கக்கூடிய முக்கிய ஒரு செய்தியா நம்ம சொல்லணும் ஒரு ஆழமான பார்வை வேணும் அதுக்கான விவாதம் வேணும் அப்படின்னு ஆமா மேலோட்டமாவே எல்லாத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும் நன்றி நன்றி சன் பிக்சர்ஸ் மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும் மேக்ஸ் புக் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே